தமிழகத்தை பாதுகாத்து வாழ்வாதாரங்களுக்கான ஆபத்துகளை தடுத்து தமிழகத்தை மேன்மையுற வைப்பதென பொங்கல் திருநாளில் சூளுரைப்போம் என்று மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை எம்பியுமான வைகோ கூறியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் விழாவை சொந்த கிராமமான கலிங்கப்பட்டியில் கொண்டாடுவதை வைகோ வழக்கமாக வைத்துள்ளார். அதன்படி இந்த ஆண்டும் குடும்பத்தினருடன் கலிங்கப்பட்டியில் அவர் தமிழர் திருநாளை கொண்டாடினார். இந்த ஆண்டு பொங்கல் விழாவுக்கு மதிமுக அமைப்புச் செயலாளர் வந்தியத்தேவன், பூவுலகின் நண்பர்கள் சுந்தரராஜன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கலிங்கப்பட்டியில் வைகோவும் வந்தியத்தேவனும் கட்சி கொடியை ஏற்றி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து கலிங்கப்பட்டி கிராமத்தில் வீதி வீதியாக சென்று வைகோ மக்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். தங்களை தேடி தங்கள் தலைவரே வந்ததால் ஆனந்தத்தில் திளைத்த கிராம மக்கள் ஆரத்தி எடுத்தும் சால்வை மற்றும் மாலை அணிவித்து மகிழ்ந்தனர். தங்களை அரவணைக்கும் தலைவரான வைகோ, அவரது மகன் துரை வையாபுரி ஆகியோருடன் வாஞ்சையோடு உரையாடிய கிராம மக்கள் அவர்களுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கலிங்கப்பட்டி இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, இயற்கைக்கு நன்றி செலுத்தும் ஒரே விழா தைப்பொங்கல் விழாதான் என்றார். தமிழ்மொழி மற்றும் தமிழ் இனத்துக்கு சமஸ்கிருதத்தால் ஆபத்து சூழ்ந்துள்ள இந்த வேளையில் தமிழகத்தை பாதுகாத்து வாழ்வாதாரங்களுக்கான ஆபத்துகளை தடுத்து தமிழகத்தை மேன்மையுற வைக்க சூளுரைப்போம் என்று கூறினார். தமிழ்மொழி மற்றும் தமிழ் இனத்துக்கு சமஸ்கிருதத்தால் ஆபத்து சூழ்ந்துள்ள இந்த வேளையில் தமிழகத்தை பாதுகாத்து வாழ்வாதாரத்துக்கான ஆபத்துகளை தடுத்து தமிழகத்தை மேன்மையுற வைக்க சூளுரைப்போம் என்று கூறினார். வழக்கம்போல இந்த ஆண்டும் கலிங்கப்பட்டி இல்லத்துக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்த அனைவருக்கும் மதிய உணவு பரிமாறப்பட்டது. பொங்கல் விழாவின் ஒரு பகுதியாக கலிங்கப்பட்டியில் உள்ள அரசு பள்ளி வளாகத்தில் சிறுவர்கள் மரக்கன்றுகளை நட்டனர். உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது மதிமுகம் தொலைக்காட்சி. மக்கள் தினமும் முகம் காணும் தொலைக்காட்சி.